ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. கண்டிப்பாக டைட்டில் பார்த்துட்டே நீங்கள் சொல்லி நினச்சிருப்பீங்க, சுஜித் பற்றி நான் பேச வரேன், அந்த குழந்தை வந்து எப்படி இறந்துச்சு அதை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி பேச வரல, ஏன்னா மற்ற மாதிரி நான் நியூஸ்காரங்க மாதிரியோ இல்லை வந்து அரசியல்வாதி மாதிரி வந்து ஒரு அரசியல் பயன்பாட்டுக்காக இல்லை எனக்கு வந்து வியூஸ் வேணும் சப்ஸ்கிரைபர் வேணும்னு அந்த மாதிரி கொச்சைப்படுத்த விரும்பல. நீங்கள் நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ்லாம் போய் நான் நிறைய நியூஸ் சேனல்லாம் கீழே பார்த்தேன், ரொம்ப உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்க, ரொம்ப கொச்சப்படுத்தியும் பேசியிருந்தீங்க. இதை நான் தப்பாக சொல்ல வர்ற அந்த கஷ்டத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அந்த டைமில் நீங்கள் இருக்கிற கஷ்டத்தில் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையில் யூஸ் பண்ணுறீங்க. பட் என்னோட பர்சனல் சஜஷன், நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு வச்சுக்கிறேன், என்னன்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் போய் ஒரு ஒரு நியூஸ் சேனல் இருக்கிறவங்களை போய் திட்டிகிட்டு இருக்காதிங்க. காரணம்னா அவங்க வேலையே வந்து அங்கே என்ன நடந்தாலும் இந்த ஒரு இன்சிடன்ட் கிடையாது, ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஒரு ஹெலிகாப்டரில் யார் வேறணும்னு கேட்டாலும் சரி, எந்த விஷயம் வந்தாலும் அவங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து காமிக்கணும், அதை வந்து அதனால் அவங்க டிஆர்பி கேதர் பண்ணணும், அவங்க காசை வரையணும், இதுதான் ரியாலிட்டி. இது தெரிஞ்சு கூட நீங்கள் திருப்பி திருப்பி போய் நீங்கள் நியூஸ்காரங்களையும் நம்பிட்டு திருப்பி அவங்க திட்டது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மனுஷன் நல்ல மனுஷங்க வந்து ஒரு அழகு நான் நினைக்கிறேன். அங்கே வேலை செய்யறவங்க ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. தயவு செஞ்சு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க, நம் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான், அந்த பச்சிளம் குழந்தை வந்து நம்மளை விட்டு இப்போ போயாச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி அந்த பையன் இறந்தான், ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு துருவி துருவி நம்ம அதை பார்த்துட்டு அதை கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்க அப்பா அம்மா ஒரு நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுவீங்களா, யோசிச்சு பாருங்களேன். அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொறுமையான இதாக யோசிச்சு பார்ப்பீங்க. நம்ம குடும்பத்தில் நடந்தது இன்னும் அடுத்த குடும்பத்தில் நடக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ போடுற முதல் காரணமாக அதுதான். இதை வச்சு நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்காகவோ இல்லை வியூஸ்க்காகவோ வந்து நான் கண்டிப்பாக நான் மிஸ்யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா பல யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, நான் வீடியோ போடுற மாதிரி அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணது அதுதான். தயவு செஞ்சு இந்த ஒரு நியூஸை வச்சு நீங்கள் உங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்காதீங்க, மற்ற உங்களுக்கும் நியூஸ்காரங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த வேசி ஊடகமாக இருக்கட்டும் இல்லை தப்பான தப்பான என்ன வார்த்தையில யூஸ் பண்ணுறீங்களோ அது என்னையும் சாரும். ஸோ அதை போகிற முன்னாடி 10 தடவைக்கு ஒரு 5 தடவை யோசிச்சு தான் வந்து நான் முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இதுக்காக நான் போடல. பட் எதுக்காக இப்படி போடுறேன், இப்போ நீ வந்து டைட்டில் வச்சதை மட்டும் சுஜித் வச்சு எதுக்கு டைட்டில் வச்சிருக்கேன், நாங்கள்லாம் பார்க்கணுங்கிறக்காதான் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணுங்கிறக்காக வச்சிருக்கேன். பட் இந்த விஷயத்துக்காக இல்லை, இனிமேல் இப்போ நடந்த விஷயத்துக்காக இல்லை, இனிமேல் ஃபியூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத அந்த சுஜித் 2 வயசு பச்சளம் குழந்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க ஒரு பாடத்தை பற்றி எனக்கு சொல்ல வரேன். அப்படி என்ன தான் நினைக்கிறீங்க, ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்கள். எப்படியும் வந்து மனுஷங்க வந்து இயல்பு, அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடந்து போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து இயல்பு. அது எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சாதனையில் ஒரு கோல்டு மெடல் வாங்கினாலும் சரி, ஒரு ஆஸ்கர் வாங்கினாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நம்ம மனசில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட பெரிய விஷயம் ரொம்ப நம்ம மறந்துட்டு போயிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இதே வருஷம் பார்த்திங்கன்னா சுபஸ்ரீ வந்து இறந்தப்ப அந்த பொண்ணோட கனவு அழிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு கனடா போகணும் நினச்சிட்டு இருந்தப்ப அவங்க ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும், அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றணும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கேதர் பண்ணணும்ல. இப்போ எத்தனை பேர் நம்ம வந்து சுபஸ்ரீ நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் போய் தேட்டருக்குள்ளே போகிறப்ப அந்த ஃப்ளெக்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கட்டவுட்டில் வந்து ஒரு அரசியல்வாதியோட ஃபோட்டோ பார்க்குறதா இருக்கட்டும், கண்டிப்பாக சுபஸ்ரீயோட மூஞ்சி வரும். காரணம் என்னன்னா, சுபஸ்ரீ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பாடம் கற்றுட்டு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப இங்கே ஒரு ரிமைண்டர் மாதிரி தோணிகிட்டே இருக்கிறது தான். பட் இதை நான் இது வந்து தோணாதவங்களுக்கு வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. அதே மாதிரி தான் சுஜித் குழந்தையும் நம்மளோட ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காப்புல, ஜஸ்ட் வந்து போர்க்குழியில் விழுந்தோம், அதை காப்பாற்ற முடியல, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சரியா இல்லை, நீங்கள் சைனாவில் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டாங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு உதவாது. நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியல, சரியான பிரயோகப்படுத்த முடியல. 15க்கும் மேற்பட்ட டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அது வந்து ரோபோட்டிக்காமல் இருக்கட்டும், அந்த ஸ்னேக் பைட்னு சொல்ல போகிற, சாரி அந்த ஸ்னேக் மெத்தட்னு சொல்ல போகிற, அதுவாக ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கையில் த்ரெட் கட்டி இழுக்கிறது என்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அது நம்மளோட சூழ்நிலை இயற்கையும் வந்து கை கொடுக்கலங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுஜித் பையன் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானா, இனிமேல் என்ன மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு நீ உருவாக்கக்கூடாது, நீங்கள் எப்படி வீட்டில் ஒரு பையனாக நம்ம நினைச்சிங்களோ, எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிங்களோ, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் இருக்கட்டும் இந்தியன் மக்களாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரேயர் வச்சாங்கல்ல, ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து வந்து நீங்கள் ப்ரேயர் வச்சிங்களே, ஸோ இதை ப்ரேயராக மட்டும் வச்சுக்காம அதை வந்து ஒரு செயல்பாடாக படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களால் வந்து 25 ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும். அந்த 50 ரூபாயை வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேர் இதை சேர்த்துங்க, அந்த 20 பேரும் ஒரு 50 ரூபா சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா 600 ரூபா உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட அதை வச்சு ஒரு பக்கத்தில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் ஓனாக எழுதுங்க, இந்த மாதிரி போர்வெல் மூடி இருந்தால் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிரிண்டிங் ஒரு கலர் பிரிண்ட் எடுங்க. அந்த கலர் பிரிண்ட்டை வச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 காப்பி எடுத்து ஒரு வீடுக்கும் உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் தயவு செஞ்சு கொண்டு போய் போடுங்க. ஏன்னா இது வந்து போகிறவங்க வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஏன்னா நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருந்தாலும் இன்னுமே அவேர்னஸ் இல்லாமல் போனால் போது பார்த்துக்கலாம், நான் முடிக்கிறது கரெக்டாக தான் முடிப்புன்னு நினச்சிட்டு இன்னுமே பல அந்த போர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ப்ரிகாஷன்ஸ் மூடாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எடுங்க, சென்னையாக இருக்கட்டும் இல்லை வந்து வேலூராக இருக்கட்டும், ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் இல்லை பழனியாக இருக்கட்டும் திண்டுக்கலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருந்துட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்துருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குன்னு 10 பேராவது உருப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட சேர்ந்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு காசு இருந்தால் கொஞ்சமாக பண்ணுங்க. உங்களுக்கு நிறையவே காசு இருக்குது, எங்களோட 5000 10000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் பிரிண்ட் போடுங்க, ஒரு ஒரு வீட்டுக்காக போய் கொடுங்க, பஸ்ஸில் கொடுங்க, பஸ்ஸில் பேஸ்ட் பண்ணி ஒட்டுங்க. கவர்மெண்ட்ஸ் எத்தனையோ கண்டாடெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்களா, எய்ட்ஸுக்கெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க, யார் ஒரு ஆடுக்காக ஒட்டி வச்சிருக்காங்க, அது ஒரு விழிப்புணர்வுக்காக ஒட்ட கிடையாது, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த டாக்டருக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒட்டி வச்சிருக்காங்க.
அதெல்லாம் ஒட்டும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பையன் வந்து உயிர் இழந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பறி கொடுத்துருக்கோம், உயிர் இழந்து விட பறி கொடுத்து இப்படி தவிச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ இதுக்காக நீங்கள் போய் அங்கே போய் இந்த வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா நீங்கள் நல்லா விசாரிக்கிறத விட அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறத விட தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி சுர்ஜித் குட்டி இந்த மாதிரி வராமல் இருக்கு, இந்த மாதிரி அவநிலைமை எடுப்பாமல் தடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம எஜுகேட்டட் பர்சனாக பண்ணுறது. இந்த இடத்துல எஜுகேட்டட் அப்படிங்காட்டி வந்து ஐஏஎஸ் படிச்சுக்கணும்னு சொல்ல வரல, உங்களுக்கும் ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரிஞ்சால் நீங்களும் ஒரு படித்த ஆள் மாதிரி தான். ஸோ அதனால தான் சொல்ல வரேன், இந்த வீடியோ பார்த்துருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் 300 பேருக்காக இந்த விஷயம் சொன்னது தெரிஞ்சுது அப்படின்னா இதை நான் தான் என் வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் கிடையாது. தயவு உங்களோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லேயே போய் இந்த மாதிரி ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து போடுங்க, தயவு இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. நீங்கள் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸில் போயிட்டு ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஒயிட்டில் எடுக்கிறதுக்கு, ஒரு மிஞ்சி பண்ண ஒரு 20 ரூபா 30 ரூபா ஆகுமா, ஒரு சின்ன காப்பி எடுக்கிறது, அதை நீங்கள் போய் ஜெராக்ஸ் பேர் கொடுத்து அதை ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் போடுங்க. எத்தனை விஷயத்தில் கண்டெல்லாம் நம்ம பரிமாட்டிட்டு இருக்கோம், எல்லாரும் ஒன்று ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து ஒரு படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ஒரு நடிகருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ஆனால் ஒரு பச்சளம் குழந்தை வந்து யாரே தெரியல தான். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி அந்த கிராமத்தில் வந்து தெரியாத ஆளுங்களே கிடையாது. நடுக்காட்டுப்பட்டி அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலையும் பதிஞ்சிருக்கு. காரணம்னா அந்த சுஜித் அப்படிங்கிற குழந்தையோட பேரால் மட்டும்தான். இன்றைக்கி இத்தனை பேர் வந்து காப்பாற்ற வந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் விடுங்க, இந்த பழைய கதையில் விடுங்க. அவங்க காப்பாற்ற வந்தாங்க, டிலே பண்ணிட்டாங்க, அந்த இடத்துக்கு வரதுக்கான இட சூழ்நிலையும் அமையல, இயற்கை வந்து நம்ம கை கொடுக்கல. இதுதான் முதல் விஷயம். ஸோ இப்போ நடக்க வேண்டிய காரியத்தை மட்டும் பார்ப்போம். ஃபியூச்சரில் எந்த குழந்தையும் மட்டும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. கடைசியான 10 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து விழுந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம் நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல வந்துட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ண தமிழ்நாட்டில் என்னென்ன பழைய கேஸ்லாம் நடந்துச்சுருந்தோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் இந்தமாதிரி வரக்கூடாது. 2019 தான் கடைசியாக இது, முதலும் கடைசியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இதை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், என்னோட வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணும் கிடையாது. இதே மேட்டர் நான் சொன்ன அந்த பிரிண்டிங் மேட்டர் மட்டும் தயவு செஞ்சு உங்கள் வால் போஸ்ட்டில் உங்கள் ஃபேஸ்புக்கில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 700-800 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபேஸ்புக்கில். தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ரீச் ஆகும் ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல டாபிக் வந்து மீட் பண்ணுறேன். பாய், சியர்ஸ்.